ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஃபுட் ஹேபிட்டை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, வாங்க இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்துட்டு போயிடலாம். நாம் ஒரு நாளைக்கு மூணு வேளை சாப்பிட்றது முக்கியம் இல்லை, அது எப்படி சாப்பிட்றங்கிறது தான் முக்கியம். வாங்க இதில் பார்த்துடலாம். நம்ம காலையில் எப்பயுமே கம்மியாக சாப்பிடுவோம், மதியம் ஓரளவு சாப்பிடுவோம், நைட்டு அதிகமாக சாப்பிடுவோம். இப்படி சாப்பிட்டா ஒல்லியாக தான் இருப்பீங்க, குண்டாக இருக்கோம் குண்டாக இருப்பீங்க, ஒல்லியாக இருக்கோம் ஒல்லியாக இருப்பீங்க. பட் அதற்கான அது பலன் கிடைக்காது. அது ஏன்னா காலையில் நம்ம அதிகமாக சாப்பிடணும். காலையில் ராஜா மாதிரி சாப்பிடணும், மதிய மந்திரி மாதிரி சாப்பிடணும், நைட்டு பிச்சைக்கார மாதிரி சாப்பிடணும்னு சொல்லி சொல்லுவாங்க. உண்மையிலே அது நல்ல விஷயம்தான். காலையில் நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா சாப்பிடணும். அப்போ தான் காலையில் சாப்பிட்ற சாப்பாடு வந்து மதியத்துக்குள்ளே செரிச்சிடும். மதியம் நீங்கள் ஓரளவு நார்மலாக சாப்பிட்டீங்கன்னா அது நைட் மதியத்துலேருந்து நைட்டு வரைக்கும் அது செரிச்சிடும். பட் நீங்கள் நைட்டு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா நைட்லேருந்து காலையில் வரைக்கும் பெருசாக வேலை பார்க்க மாட்டோம், தூங்கிடுவோம். அதனாலேயே சாப்பிட்ற சாப்பாடு வந்து மருந்தாக மாறாமல் வேஸ்ட்டாக போயிடுது. காலையில் நல்லா சாப்பிடுங்க, மதியம் ஓரளவு சாப்பிடுங்க, நைட்டு சாப்பாடை சாப்பிடாதீங்க, தியாகம் பண்ணுங்கள். முடியாத பட்சத்தில் லைட்டாக ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டு தூங்கிடுங்க. மற்ற எந்த இதுவும் சாப்பிடாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு மாதத்தில் கண்டிப்பாக உங்கள் உடல் எடை கண்டிப்பாக குறையும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் நிறைய சாப்பிடலாம். எவ்வளோ சாப்பிட்டாலும் நைட்டுக்குள்ளே கண்டிப்பாக செரிச்சிடும். காலையில் சாப்பிட்றத விட மதியம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டீங்கன்னா மதியம் சாப்பிட்றதுலேருந்து நைட் வரைக்கும் அது செரிச்சிடும். காலையில் மதியம் சேர்த்த சாப்பாடு செரிச்சுக்குமே தவிர செரிச்சது வந்து நம்ம உடம்புல ஒட்டாது, மருந்தாக மாறாது. அப்படி மாறணும்னா காலையில் மதியம் மட்டும் சாப்பிடுங்க, நைட்டு வந்து தண்ணி மட்டும் சாப்பிட்டுட்டு படுத்துருங்க, அவ்வளோதான். மருந்தாக மாறி காலையில் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. ஒரு மூணு கிலோ குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. 100% இதுக்கான ரிசல்ட் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மாதத்தில் கண்டிப்பாக ஒரு 6 கிலோவாச்சும் குறையும், மேக்ஸிமம் மினிமம் ஒரு 2 கிலோவாச்சும் குறையும் ஒரு மாதத்தில். நீங்கள் சாப்பிட்றது பொறுத்து, காலையில் நல்லா சாப்பிடுங்க, மதியம் அளவாக சாப்பிடுங்க, நைட்டு சாப்பிட்றத தியாகம் பண்ணுங்க. அப்படி பண்ணிங்கன்னா ஒரு மாதத்தில் நீங்கள் எவ்வளோ எடை இருந்தாலும் அதிலிருந்து கண்டிப்பாக ஒரு 5 கிலோவாச்சும் குறைவீங்க. இது 100% கேரண்டி. அதுக்காக நீங்கள் மருந்து மாத்திரை எடுக்காதீங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் மருந்து. மற்றபடி நீங்கள் மாத்திரை போட்டிங்கன்னா தொடர்ந்து போட்டால் குறையிற மாதிரி தெரியும். நீங்கள் திடீர்னு அந்த மரத்தை ஸ்டாப் பண்ணிங்கன்னா திரும்பவும் அது உடலடையே கூட்டி விட்டுரும். நீங்கள் என்ன நினைப்பீங்க, அதிகமாக சாப்பிட்டோம் போல் அதனால் கூட்டிட்டோம்னு நினைக்குமே. பட் நீங்கள் மாத்திரை போட்டதுனால தான் கூடிச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் மாத்திரை மருந்து சாப்பிட்றத நிம்பாட்டுங்க. சாப்பிட்ற சாப்பாட்டையே எப்படி மருந்தாக மாற்றணுங்கிறது நீங்கள் பாருங்கள். காய்கறி, பழங்கள், முட்டை, கீரைகள் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட எல்லாமே சாப்பிடுங்க. டெய்லி சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம உடம்புல எல்லா சக்தியும் எல்லா சத்தும் உடம்புல கிடைக்கும். அப்படி கிடைக்கிறப்ப தான் நமக்கு தேவையான கால்சியம், மினரல்ஸு, அயன், விட்டமின் எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம சாப்பிட்றதை எடுத்துக்கும். உங்கள் உடம்பில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் இது நீங்கள் சாப்பாடு மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு நல்ல விஷயந்தான். மருந்து மாத்திரை போட்டு உடம்பை கெடுத்துக்கிறதுக்கு பதிலாக அதனால் நல்லா சாப்பிடுங்க. ஒரு மாதத்தில் கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் தெரியும். அது அப்படியே ஒரு 3 மாதத்துக்கு ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் உடம்பில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக அது ரொட்டீன் ஆகி நம்மளை சரி பண்ணிக்கும், நம்மளை சரி பண்ணி கொடுத்துரும். வேறு ஒன்றும் இல்லை. நம்ம எந்த அளவுக்கு நல்ல விஷயத்தை உள்ளே திணிக்கிறோமோ அதுதான் பிற்காலத்தில் நல்ல விஷயமாக வெளியே வரும். நம்ம எந்த அளவுக்கு கெட்ட விஷயத்தை உள்ளே போடுறோமோ அது கெட்ட விஷயமாக தான் வெளியே வரும். அதனால் நல்ல விஷயத்தை உள்ளே போடுங்க, கெட்ட விஷயத்தை வெளியேற்றுங்க. உங்கள் உடம்ப நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஓகே காய்ஸ், உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணதுனால உங்கள்கிட்ட சொல்கிறேன், பட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். கீழே உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லீவ் ஃபேருங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. எல்லோருக்கும் ஹாப்பி தீபாவளி.